ஹாய், நான் இன்ஜினியர் அருண். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் வே ஸ்லாப்புக்கும் டூ வே ஸ்லாப்புக்கும் உள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். அதாவது ஒன் வே ஸ்லாப்பில் அதாவது லாங்கர் ஸ்பேன், இது வந்து ஷார்டஸ்ட் ஸ்பேன் சைடா, சரிங்களா? அதாவது எல்ஒய் டிவைட் பை எல்எக்ஸ். ஸோ இது வந்து கிரேட்டர் தென் டூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது ஒன் வே ஸ்லாப். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து 6 மீட்டராக இருந்துச்சு, இது 2 மீட்டராக இருந்து நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா அது 3 கிடைக்குது. இது இரண்டோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால இது ஒன் வே ஸ்லாப். இப்போ டூ வே ஸ்லாப்பில் எல்ஒய் டிவைட் பை எல்எக்ஸ், அதாவது லாங்கஸ்ட் ஸ்பேன் டிவைட் பை ஷார்டஸ்ட் ஸ்பேன், அதாவது நீளம் அதிகமாக உள்ளதும் நீளம் கம்மியாக உள்ளதும், ஓகேங்களா? இப்போ இதில் இந்த எல்ஒய் வந்து 5 மீட்டர், எல்எக்ஸுங்கிறது 4 மீட்டர் வச்சுருக்கீங்கன்னா 1.25 தான் நமக்கு ஆன்சர் வருது. இது 1.25ங்கிறது ரெண்டை விட கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து டூ வே ஸ்லாப். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. தென் வந்து செகண்ட் பாயிண்ட், இதில் வந்து அதாவது மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இதில் கம்பி வந்து மெயினாக வந்து நம்ம இந்த நீளம் கம்மியாக உள்ள சைடு தான் நம்ம வந்து மெயின் ராடை வந்து கொடுப்போம். இதில் வந்து மெயின் ராடு வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து மெயின் ராடு கொடுப்போம். மூணாவது, அதாவது கிராங்கு, இது கிராங்க் வந்து இதுக்கு வந்துட்டு அது இந்த கம்மியாக உள்ள சைடு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து தான் கிராங்க் வந்து நம்ம கொடுப்போம். இதில் வந்து 4 சைடுமே நம்ம வந்து கிராங்க் கொடுப்போம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் வே ஸ்லாப்புங்கிறது அதாவது இந்த ரெண்டு சைடு உள்ள பீமில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த டூ வே ஸ்லாப்புங்கிறது 4 சைடும் உள்ள பீமில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லோடு வந்து இந்த சப்போர்ட் பீம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ரெண்டு சைடும். ஸோ இந்த ரெண்டு சைடு டைரெக்ஷன்லேயும் தான் வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். இதில் வந்து 4 சைடுமே, அதாவது இந்த 4 சைடுமே வந்து லோடு வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்புக்குள்ளான வித்தியாசம். இது வந்து ஒன் வே ஸ்லாப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த வரண்டா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, ஸோ அதுதான் ஒன் வே ஸ்லாப்பு. டூ வே ஸ்லாப்பு இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங், இந்த ரூம் ஹால், ஸோ இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு, ஸோ அதுக்கு வந்து டூ வே ஸ்லாப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.